ஹாய் ஹலோ வணக்கம், நாங்கள் ரெண்டு ஒன்று. இது உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நல்லா வீடியோவே போடல, இன்றைக்கி மட்டும் என்ன போட்டிருக்கேன் கேட்குறீங்களா? இனிமேல் வீடியோஸ் அதிகமாக வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிவ்வேன்னு சொல்லியிருந்தோம்னு யாருக்குமே கொடுக்கலடா அப்படின்னு கேட்கலாம். நான் 20 பேரை ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன், இன்னும் 5 பேர் அறிவிக்காமல் இருக்கும். சீக்கிரமாக நான் அறிவிச்சவங்க எல்லாருமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபேஸ்புக் ரன் கேமிங் பேஜில் வந்து நீங்கள் கம்மா மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் பேர் மட்டும்தான் ரீப்ளை பண்ணியிருக்கீங்க, அது ஏன் அப்படின்றது தெரியல. நிறைய பேர் ரீப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, இது ஒரு செம்மையான ரேங்க் மேட்ச், இந்த ரேங்க் மேட்ச் எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கன் ஸ்கின்லாம் வாங்கியிருக்கோம், அந்த கன் ஸ்கின்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அந்த கன் ஸ்கின் வச்சுருக்கும் போதே உங்களுக்கு எந்தெந்த கன் ஸ்கின்லாம் ஒர்க்கு, அதாவது ஒர்த்து அப்படின்றத சொல்கிறேன். ஐயோ, நம்மளால் ஒருத்தன் நாக் பண்ணிட்டான், ஓடிட்டுருக்கோம், கையில் கண்ணோடய ஓடுங்க. ஐயோ, சாவே அடிச்சிட்டானுங்க, ரெண்டு பேர் நின்றுருக்கானுங்க, அவனுக்கு ரெண்டு பேர் தான் போல சாவடிச்சிட்டானுங்களே, செத்து. ஐயோ, என்ன போகிறதுக்கு வரான். ஓகே, இன்னொருத்தர் இருக்கான், அவனையும் சாவச்சிடலாம். ஓ ஓ, ஹெல்த்து போடுறாப்பிலையா? நான் எங்கே இருக்கேனே அவன் கடைசி சொல்லலாம், பார்க்கவே இல்லை, தெரியாமையே செத்து போயிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் பொறிக்கலாம். ஸ்கேர் கிடச்சிருக்கு, ஸ்கேரு செம்ம. இது பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இந்த ஸ்கின் வாங்குறதா வாங்க, ஆனால் எனக்கு பர்மனெண்ட் கிடைக்கல, எனக்கு லக்கே இல்லை, அதனால் எனக்கு எப்போவுமே பர்மனெண்ட் கிடைக்காது. ஸோ இதுவும் பர்மனெண்ட் இல்லை, சும்மா டேஸ் தான் கொடுத்துருக்காங்க, 7 டேஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த எட்டாயிரம் டைமண்ட் வச்சு யூஸ் பண்ணோம், அப்பயும் நிறைய ஸ்பின் பண்ணேன், எப்போவுமே எனக்கு கிடைக்கல. பர்மனெண்ட்டு ஒரு சில கண்ணெலாம் கிடைச்சிருக்கு மொக்கியா, பட் வேறு எந்த கண்ணும் பர்மனெண்ட் கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம லக் அவ்வளோதான். அதுவும் முக்கியமாக எனக்கு ஸ்கேரம் MP40 தான் வேணும், அந்த ஸ்கேரம் MP40யுமே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடைக்கல. ஏகேலையும் ட்ராகன் கண்ணுக்காக சுற்றினேன், அதுக்கும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, இந்த மாதிரி எகிரி எகிரி குதிச்சு போங்க, உள்ளவனாக இருந்தாலும் அவனை நம்ம ஈஸியாக போட்டுடலாம், யாருமே இல்லை, அதனால குதிச்சுக்கல போயிடலாம். ஓகே, அடுத்த கிவ்வே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அடுத்த கிவ்வே வெயிட்டாக ரெடி பண்ணிட்டுருக்கேன். ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்குது. அதாவது எல்லாருமே நம்ம சேனலில் வந்து எனக்கு கிவ்வே கொடுங்க, கிவ்வே கொடுங்கன்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 20 பேருக்கு கொடுத்துருக்கேன் இதுவரை, அதாவது இன்னும் கொடுக்கல, பேர் அறிவிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால் இந்த முறை வேறு மாதிரி ஒரு செம்மையான ட்ரிக் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரிக்கை வச்சு பண்ணும்போது கிவ்வே வின்னர்ஸை, அதாவது நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறது கிடையாது, நீங்களே உங்களை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அது எப்படி அப்படின்றத நான் கூடிய விரைவில் வீடியோவே ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். யாரெல்லாம் வின்னர் அப்படின்றத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே ஒருத்தங்க இருக்கான் செம்ம, ஐயோ ஐயோ எனக்கு கட்டிக்கிறான் செம்மடி, அவனுக்கு 150 மேலே குறைச்சிட்டேன், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ரேட் ஆஃப் ஃபயர் நான் சொன்ன மாதிரிங்களா, சும்மா MP40 மாதிரி போதும், அவ்வளோ வேகம் MP40 மாதிரி செம்ம, டப்பு 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 டப்புனு அடிக்கிறதுல வேறு லெவலில் காமிக்குது. கே, ரீலோட் பண்ணி வச்சு இனிமேலும் அந்த இடத்துல உட்காந்து பார்த்தா வேலைக்கு வாது, கிட்ட போய் தாக்கலாம். ஏன் ஆனால் அவன் பயந்துட்டு இருப்பான் ஆல்ரெடி, பயந்து இப்போ வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அடி விழுந்தது அந்த மாதிரி டக டக்குன்னு ஒரு 2-3 செகண்டில் ஒரு 150 போச்சுன்னா அப்படியே பயந்துருவானுங்க, என்னோட இப்படி அடிச்சிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி. ஓகே, கையில் கன்னோட ஷார்ட் கன்னோட போங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அங்கே பாருங்கள். எழும்பி வரும்போதே அந்த பைப்பில் ஒரு லேண்ட்மின் ரெடி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள், ரெடி பண்ணி வச்சு ரெடியாக இருந்தால் தலையிலே வாங்கிச்சு. உடனே நிற்காதீங்க, சுற்றிட்டே இருங்க, எவனாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே, ரீலோட் பண்ணியாச்சு, சுற்றியும் பார்த்தாச்சு, வேறு எவனா இருக்கானா இல்லை தனியாக தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தான் வந்திருக்கான் போல். எனக்கு இருந்திருந்தால் இன்னத்துக்கு இன்னொரு ஷூட் அவுட் நடந்திருக்கும். பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், எங்கால் வந்த உடனே ஒருத்தர் செத்துட்டான், நாங்கள் இன்னும் 3 பேர் தான் இருக்கோம். ஓகே, என்ன பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்திருந்த பாருங்கள். காலையிலே ஆக்சுவலாக இந்த வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம், கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் இவ்வளோ லேட்டாக போடுறேன். ஆனால் இனிமேல் தொடர்ந்து 2 வீடியோ இல்லை 3 வீடியோ போடுவேன். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இன்னும் நிறைய சேனல்ஸ்லாம் ஒர்க் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, அது 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்போலேருந்து நிறைய ஷேர் பண்ணிவிடுவோம், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கும் நிறைய கிவ்வேஸ்லாம் வைக்கலான்னு இருக்கும். அந்த கிவ்வேஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் தேர்ந்தெடுக்க போகிறதுல நீங்கள் தான் வின்னர் யார் அப்படின்றத நீங்களே தேர்ந்தெடுத்துப்பீங்க. அதுபடா எங்களை நாங்களே தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்த வீடியோ ஒன்று கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன், அது போடும்போது உங்களுக்கே புரியும் உங்களை நீங்களே எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக நான் இப்போ ஏற்கனவே அறிவிச்சிருக்கோங்க, முதல்ல வந்து ரன் கேமிங் பேஜில் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் காமிங்க, அதாவது இதுதான் நான். இப்போ நான் ஒரு நேம் சொல்லியிருப்பேன், அந்த நேம்லேருந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, பட் என்னால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி, நீங்கள் தான் அப்படின்றத கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் போகிறத ஒரு ஸ்னாப்ஷாட்டை எடுத்து காமிங்க, இல்லைனா வேறு மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை காமிங்க. இதுதான் நீங்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, ஒரு லேண்ட்மேன் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல யாருனா இருக்கேன், இந்த இடத்துல வந்து எகிரி பார்த்தீங்கன்னா மேலே யாரால லேண்ட்மேன் வச்சிருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, அதெல்லாம் ப்ரோ டிப்ஸ். நான் அப்புறமா உங்களுக்கு அந்த டிப்ஸையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருன்னா இருக்கானுங்களா அப்படின்னு சுற்றி 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 பாருங்கள். இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்றதான் கிளியராக தோணுது. ஆமாம், செக் பண்ணியாச்சு, யாருமே காணும்.
மேட்ச் செம்மையாக போச்சு, கில்லு நான் நிறைய பண்ணேன், பட் நம்மளுடைய டீம்மேட்ஸ் நிறைய பண்ணல, ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் யாருன்னு இவங்களுக்கு தெரியல, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் போல இன்வைட் பண்ணாங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போனேன். இல்லை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சவங்க, மற்றவங்களாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட என்னோட விளையாண்டவங்களை ரைடர் விக்கி மட்டும் அடிக்கடி விளையாடிருக்காரு, மற்றவங்க யாரும் எனக்கு தெரியலை அப்படின்றதான் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி கன்னு அதாவது M17 நினச்சின்னா அதோடைய புல்லட் மட்டும் எடுத்து வச்சுங்க, கடைசி டைமில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஏன் M17 எடுத்து வச்சுருக்கீங்க ப்ரோ, அது கீழே போட்டிருங்க, பேக் ஃபேஸ் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் M79 லாஸ்ட்டில் ஆட்டத்தை முடிக்கிறதுல கேம் சேஞ்சர், அதுதான் செம்மையாக ஒர்க் ஆகும். ஸோ M79 கிடைச்சா அதோடைய புல்லட் மட்டும் அடிச்சுங்க, லாஸ்ட் ஏர் ட்ராப்பில் உங்களுக்கு கிடைக்கும் அதோடைய கன்னு. இன்னும் 10 பேர் தான் இருக்கானுங்க, ஆனால் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. இந்த இடத்துல தான் இப்படி கொட்டி வச்சுருக்கானுங்க ஹெல்த்தை. ஓகே எடுக்க முடியாது போல், எனக்கு நம்ம பேக் ஃபுல்லாக இருக்குது, இதையும் எடுக்க முடியல. இப்போது என்னெல்லாம் தேவையில்லையோ, ஆமாம் மெடிக்கிட்ட கச்சிக்கமாக இருக்கேன் கிட்டே, இல்லை ரெண்டு தண்டா தான் இருக்குது, ஏண்டா கீழே போட்டேன். சரி ஓகே மெடிக்கெட் வேணாம்னா அப்போ தோணி இருக்கு, க்ளோவால் இருக்குது, அது வரலாம் சந்தோஷம். ரெண்டு க்ளோவால் வச்சுருக்கோம், இன்னும் 10 பேர் தான் இருக்கானுங்க, ரொம்ப மெனக்கெட்டு தேடுறோம், அப்பயும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே தேடுவோம், காத்திருப்போம், தேடி கொண்டு இருப்போம் அப்படின்றதான் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஸ்கேனரில் பாருங்கள், 3 பேர் மேலே இருக்கானுங்க, 3 பேர் ஒரே டீமா இல்லை வேறு டீமா அப்படின்றது தெரியல. செம்மையாக போச்சு, என்னடா இப்படி வந்துட்டானுங்களே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்கேனரில் காமிக்கும் போது தான் அந்த சைடில் 3 பேர், இந்த சைடில் 2 பேர், ஆக ரெண்டு டீமுக்கு மேலே இருக்கானுங்க. ஒரு வேட்டை காத்துட்ருக்கு, எனக்கு இந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கங்கிறவனை முதல்ல போய் சொல்லலாமா, இந்த பக்கம் முதல்ல இருக்கணும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கேன், எவனையுமே சுட முடியல. சரி சுட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகலாம், ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளை எவனை முதல்ல தாக்குறானோ அவனை தாக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டேன். இல்லை இந்த பாறை கீழே வந்து ஒளியலாமா அப்படின்ற ஒரு பிளானும் போட்டேன். எனக்கு அந்த இடத்துல அவ்வளோ பேரை காமிச்சிருச்சு, இப்போ என் கூட இருக்கிறவங்க என் கூடவே வந்துட்டுருல, அவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேலே போகலாம், மேலே போய் அவனுக்கு வேணால் சண்டைக்கினா போடுவானுங்க. எனக்கு நம் இப்போ எனக்கு தோணுற மாதிரி சண்டை போடுவாங்களே ஆல்ரெடி பாருங்கள், ஒருத்தர் சண்டை போட்டு செத்துருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே ஏறிட்டோம் ஏறிட்டோம், இந்த இடத்துல ஒரு சண்டை நடந்திருக்கு, சண்டை அதே சாம செத்து போ ஒருத்தன் நாக்கு ஓட பார்த்தான், ஆனால் நாக்காயிட்டான். ஆனால் ஓடினது பார்த்தீங்களா எனக்கு தெரியல, ரீசன் என்னன்னா அந்த மொபைல் வந்து இதுவாகுது, லைட்டாக ஹேங் ஆகுது. அவன் ரொம்ப தூரம் ஓடின பிறகு தான் எனக்கு அவன் அவ்வளோ தூரம் ஓடி இருக்கான்றது காமிச்சு, மேலே இருக்கானுங்க தெரியுதா, சுட்டு காமிச்சு செத்துட்டீங்களே, அதான் தமிழில் வச்சுருக்கேன். ஓகே ஐயோ சுட முடியே அப்பா, அப்படியே சம்மட்டு அடிக்கிறானுங்க ஒருத்தன் நாக்கு, இன்னாண்டா ரெண்டு பேர் இருக்கானுங்க ஒருத்தன் நாக்கு சாம, அதுக்கு மொத்தம் 3 பேர் நாக்கு பண்ணேன், என் ஆள் பின்னாடி இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்து காப்பாற்றுறான் சொன்னால. இந்த இடத்துல நான் ஒரு டீமில் இந்த 3 பேரை போட்டேன் செம்மையாக, என் ஆளுங்க வந்து கரெக்டான டைமில் எனக்கு ரெஸ்கியூ பண்ணிட்டானுங்க, அது ஒரு சந்தோஷம். ஒருத்தன் லைக் போட்டு போயிட்டான், 19 பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, மேட்ச் செம்மையாக போகுது, 5 பேரை கில் பண்ணியிருக்கேன், 6 பேரை கில் பண்ணியிருக்கேன், இன்னும் 5 பேர் உயிரோடு இருக்கானுங்க, நம்ம இல்லாமல் இன்னும் 2 பேர் எங்கேயோ இருக்கானுங்க, அந்த 2 பேர் எங்கே அப்படின்றத கண்டுபிடிச்சா போதும். ஹெல்த் மெடிக்கெட் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஓகே எடுத்துக்கிட்டாச்சு, அடுத்ததாக கீழே ஓட வேண்டியதுதான், போய் பார்ப்போம். இந்த டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, நடந்தே போங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஜோன் வந்துருச்சு, கண்ணை மாற்றிட்டு ஓட வேண்டியதான், கண்ணை மாட்டாம போனீங்கன்னா உங்களால் வேகமாக ஓட முடியாது. ஸோ கண்ணை கையில் இருந்து எடுத்துருங்க, எவனோட லேண்ட்மீன் வச்சுருக்கான் நல்ல காலம், அது நம்மளால் வச்சாங்களா ஆப் பண்ணி வச்சாங்களே தெரியல, ஐயோ ஐயோ எகிரி எகிரி ஒன்றும் வேலைக்கு அவளையே, செம்ம ஜோன் வேகமாக போகுது, அவ்வளோ வேகம் போனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே கீழே போகலாம், இன்னும் 2 பேர் எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல, அந்த 2 பேர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோம், ஆட்டம் முடிஞ்சிடும், போயா வாங்கிடலாம். ஓகே நம்மளால் எங்கள் கீழே போகிறவங்க, நான் மேலவே இருக்கேன், சுற்றி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஓகே எங்கன்னா இருக்கானுங்களா சுற்றி பாருங்கள், ஆ அதோ ஓடுறான் தெரியுதுங்களா, 2 பேர் செம்ம, அப்படியே திரும்ப ஐய வீழவே இல்லையே, ஓடிட்டே இருக்கானுங்க, ஓடனா தான் பிரச்சனை, இப்போ தான் வீடுது, 20 25 நாக்கு செம்ம, அவன் ஆள் எப்படி இருந்தாலும் இங்கே தான் வந்தான், ஆனால் ஆளுக்கணுமே இதுதான் சொன்ன ரேட் ஆஃப் ஃபயர்னு சொல்லிட்டு செம்ம காட்டு காட்டுது. இப்போ அவன் ஒருத்தன் தான் இருக்கான் செம்ம, அவனுக்கும் ஒரு 50 குறைச்சாச்சு 75 குறைச்சாச்சு, ஐயோ க்ளோவ் ஆல் போட்டானே, க்ளோவ் ஆல் போட்டதில் ப்ராப்ளம் என்னன்னா கில் நமக்கு கிடைக்காது, எனக்கா அவர் காக்னஷிக்கா இது நம்ம அதை நம்ம ஸ்குவாடில் இருக்க ஒரு முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன், ஆமாம் இல்லை நாக் பண்ணியாச்சு, ஐயோயோ நம்மளால் நாக் பண்ணிட்டானே செம்ம, அடிக்கிறேன் அடிக்கிறான் ஆனால் அடிக்க முடில செம்ம, அவனுக்கு குறையுது வேக லெவலில், ஆனால் நம்மளுக்கு கிள்ளி கிடைக்காம போச்சு, ஓசி கிள்ளி அவர் எடுத்துட்டார் ரைடர் விக்கி,
ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேட்ச் நம்ம பாயாக வாங்கியாச்சு, செம்மையாக போச்சு மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே 7 பேரை கிளிக் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிவ்வே சொன்னவங்க எல்லாரும் சீக்கிரமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிவ்வே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 5 பேரை சொல்லாமல் இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் அந்த 5 பேர் யார் அப்படின்றத அறிவிக்கிறேன். இந்த மேட்ச்சில் ரேங்க் செம்ம ஏறிச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் மட்டுமே 7 பேரும் ரைடர் விக்கி 2 பேரும் கிளிக் பண்ணியிருந்தார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.